என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லையல்லவா. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது. இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா. அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய்? அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கின்றது என்று எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று போராடு, துணிந்து நில். பல வெற்றி கனிகளை பறிப்பார். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடி மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய, உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே. நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம். ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே. அது நிம்மதியை கெடுத்துவிடும். வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே. நீ வாழும் வாழ்க்கையே அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். துணிந்து முன்னேறு. உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு. பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே. அமைதியாயிருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்கல்ல. யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க. உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான். எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள். உன் வாழ்க்கை நேர்மையாயிருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. பணிந்து செல்ல அவசியமும் இல்லை. நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு. வாழ்க்கை வசமாகும். மனசாட்சி படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையே. என் கண்களை பார்த்து கொண்டே இரு. உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகின்றார். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு. உனக்கு பிடித்ததை மட்டும் செய். உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய். ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பா. தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டி கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம். எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. உனக்கு பலமாய் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்டவிட மாட்டேன். சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு. ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை. தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக்கூடாது என்பதாகவே இருக்கும். தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே. நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம், கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம். அன்பு குழந்தையே, எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு
அமைதியாக வேடிக்கைப்பார். தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர். எதையும் எளிதில் தொலைத்து விடாது. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே. பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும். மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும். எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே. உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்தான். புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்து விட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும். அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே. எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது. உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு. உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும். மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும். உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள். உலகே உங்களை வியந்து பார்க்கும். உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பிற்காக ஏங்குவார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே. என்னிடம் சரணடைந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எங்கெங்கும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய். நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்க நிறைய யோசிக்காதே. எளிமையாக இரு, பற்றற்று இரு, என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் நீ இருப்பாய். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கான நேரம் வரும் வரை சற்றே காத்திரு. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலகு எதிர்காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான். அதுபோல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் இறைவன். எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே. நான் மாற்றி அமைப்பேன். ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய. எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்குகிறது. உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை, உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம் தங்கமே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். தொடங்கும் முன் ஆயிரம் முறை யோசி. தொடங்கிய பின் ஆயிரம் தடை வந்தாலும் தகர்த்து முன்சி எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம். உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும். கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரிது என்று அர்த்தம். பிடித்துவிட்டால் மறக்க தெரியாமல் குழந்தை போல அடம் பிடித்து நிற்பது தான் மனதின் குணம். இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஒருவரை மட்டும் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என நீ கதறும் மனக்கு முரலை உணராமல் இல்லை. உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய சிறிது காலமே உள்ளது. அதுவரை என் நாமத்தை உச்சரி, காலம் கழியும் அதுவரை பொறு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுது தான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும். உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே. நீ அடிமையாய்த்தான் இருப்பாய். இதை நினைவில் கொள். நல்ல புத்தகங்களை படி, இல்லையென்றா
நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு. இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினி. புறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன. கை தூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே. ஆனால் உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்டு நினைக்க கூடாது. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே. உயர்ந்தவன் உயர்வான். உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீகிடு. முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான். எப்போது உன்னுடன் இருப்பேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடனே நான் இருக்கின்றேன். இனி வெற்றித்தான் உனக்கு. துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில். உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய். ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே. என் வைரமே, என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய். சில காலம் பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன். இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும். காலங்கள் மாறும். இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.